அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய மகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் ஒரு மாநாட்டைப் போல இங்கே திறந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே காவிகளின் கைவந்த கலை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு உண்டான நோக்கம், இந்திய நாட்டை காவிகள் என்று சொல்லப்படக்கூடிய சங்கப்பரிவார கும்பல் எப்படியெல்லாம் சீரழித்து சின்னாபின்னமாக்கி இந்த நாட்டை எப்படி பந்தாடி உலக அரங்கில் நம்மை தலைமுனிய வைத்திருக்கின்றார் என்பதும், முஸ்லிம்களை கருவறுப்பதற்காகவே எத்தகைய சதி திட்டங்களை அவர்கள் தீட்டியிருக்கின்றார்கள் என்பது குறித்தும் உங்களுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். இந்த காவிகளுடைய வேலையே என்ன என்றால், இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து அவர்களுடைய ஆட்டம் ஆரம்பமானது. 1947 இந்த நாடு சுதந்திரம் பெறுகின்றது. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு முக்கிய பங்காற்றிய மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டதிலிருந்து அவர்களுடைய துரோக வரலாறு இங்கே துவங்குகின்றது. எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த சதி திட்டம் இருக்கின்றது என்றால், அவர்களுக்கு எது கைவந்த கலை என்றால், முஸ்லிம்களை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரிகளைப் போல காட்டி முஸ்லிம்கள் இந்துக்களை அழிக்க வருகின்றார்கள், இந்துக்களை கொல்லப் போகின்றார்கள், இந்துக்களுக்கு முஸ்லிம்களால் மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்லி இந்து மக்களை, அப்பாவி இந்து மக்களை பயம் காட்டி ஒரு நிழல் எதிரியை உருவாக்கி, முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிரானவர்களும் இல்லை, அப்படி எதிரில்லாத நண்பர்களாக பழகக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை, முஸ்லிம்களை ஒரு நிழல் எதிரியை போல அவங்கள முஸ்லிம் சமுதாயத்தை காட்டி காட்டிய பயங்காட்டியே அவர்கள் தங்களுடைய அந்த மத துவேசத்தை உள்ளே வைக்கின்றார்கள். இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த நாட்டில் அண்ணன் தம்பிகளாக பழகி வருகின்றார்கள், மாமன் மச்சான்களாக பழகி வருகின்றார்கள். இப்படி நாம மிக சிறந்த முறையில நட்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செயல்பாடானது அவர்களால் ஜீரணிக்க முடியல. அப்படி ஜீரணிக்க முடியாமல் என்ன செய்கின்றார்கள், முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும். அதற்கு அவர்களுடைய ஒரு சித்து விளையாட்டை காட்டுகின்றார்கள். எப்படி காட்டுறாங்க, காந்தி படுகொலையில் இருந்து நாம எடுத்துக்கொள்ளவும், மகாத்மா காந்தியை நாதுராம் கோட்சே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி சுட்டு கொலை செய்தான். அப்படி சுட்டு கொலை செய்தவன் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் என்று சொல்லிவிட்டு கொலை செய்திருந்தால் பிரச்சனை இல்லை, தான் ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிர பக்தன், மகாத்மா காந்தியை கொள்வதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம் அஜெண்டா, ஏன் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்திய இந்த மகாத்மா காந்தி, முஸ்லிம்களை பாரபட்சம் இல்லாமல் நேர்மையான பார்வையில பார்த்த மகாத்மா காந்தி உசுரோடு இருக்கக்கூடாது, அவரை கொல்ல வேண்டும், அவரால் தான் முஸ்லிம்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைத்திருக்கின்றது, அவங்க மாமன் மச்சான்களாக பழகுவதற்கு காரணம் என்ற அடிப்படையில வெறி கொண்ட அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்குவதற்காக என்ன செய்கின்றார்கள், நாதுராம் கோட்சே என்ற ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் வாயிலாக மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டு கொள்ளும் பொழுது இவருடைய சதி அங்கேதான் ஆரம்பமாகின்றது. என்ன செய்கின்றார்கள், நாதுராம் கோட்சேயினுடைய கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தப்படுகின்றது. நாதுராம் கோட்சேயை ஒரு முஸ்லீம் போல காட்டுகின்றார்கள். ஒரு முஸ்லீம் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டான் என்ற செய்தி பரப்பப்படுகின்றது. முஸ்லீம் தான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்தியா முழுவதும் செய்தி பரவிவிடப்பட முஸ்லிம்கள் அங்கே கருவறுக்கப்படுகின்றனர். 1948 இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் முஸ்லிம்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா, காரணம் என்ன, இவர்கள் தான் காரணம், ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் காரணம்,
ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த நாதராம் கோட்சே என்பவன் தான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டான் என்ற செய்தி பின்னர் தெரிய வருகின்றது. இஸ்மாயில் என்று பச்சை புத்திர இந்த வேலையை செய்தவன் ஆர்எஸ்எஸ்காரன், அவனே தன்னுடைய கையில இஸ்மாயில் என்று தன்னுடைய பெயரை பச்சை குத்தி இருக்கின்றான் என்பது பின்னால் தெரிய வருது. அப்ப விளங்குதா இவர்களுடைய சதித்திட்டம் என்ன, இவர்களுக்கு எது கைவந்த கலை என்றால் மிகப்பெரிய பயங்கரவாத செயலை செய்வார்கள், தீவிரவாத செயலை செய்வார்கள். அப்படி மிகப்பெரிய பயங்கரவாத செயலை தீவிரவாத செயலை செய்துவிட்டு அதை முஸ்லிம்கள் மேலும் போட்டு விடுவார்கள். முஸ்லிம்கள் தான் இந்த படுகொலையை செய்தவர்கள், முஸ்லிம்கள் தான் இந்த தீவிரவாத செயலை செய்தவர்கள், முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி முஸ்லிம்கள் மேல இப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டு முஸ்லிம்களை எதிரிகளாக காட்டுவார்கள். இவர்களே தீ வைத்து கொளுத்துவார்கள், நல்லா இருக்கக்கூடிய பகுதிகளை இவர்களே தீ வைத்து கொளுத்தி விட்டு இவர்களே தீயணைப்பு வண்டிக்கு போன் பண்ணுவார்கள், இவர்களே தீயணைப்பு வண்டியை வந்து அணைப்பார்கள். இதுதான் இவர்களுடைய நிலைமை. அப்ப இவர்களுடைய சதி திட்டமே என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கின்றோம் இந்துக்கள் மத்தியில, அப்பா இந்து சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும், இந்த வேலை இவர்கள் செய்தார்களா இல்லையா, ஏன் இந்த வேலை இவர்கள் செய்யணும், நாதுராம் கோட்சே என்ற அந்த அநியாயக்காரன், அந்த அயோக்கியன், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவன், மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவனுக்கு இன்றளவும் சிலை வைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்களே. இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலையும் நாதுராம் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்ப விலங்குதா இவர்கள் யார் என்று. அப்ப இந்த நாட்டை அழிவு பாதையின் பக்கம் கொண்டு போய்விட்டு அதை முஸ்லிம்கள் தான் இவர்கள் இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களை செய்கின்றார்கள் என்று இவர்கள் படம் காட்டக்கூடிய கொடுமையை நம்ம பார்க்கின்றோம். ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்கள் செய்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளுங்க. பாபர் மசூதியை இடித்து விட்டு பாபர் மசூதி இடிப்புக்கு என்ன இவர்கள் காரணம் காட்டினார்கள், ராமர் கோயில பாபர் இடித்து விட்டாராம். எப்படி பாருங்க, பாபர் அவர் ஒரு நல்ல மனுஷன், ஆட்சி அந்த விதத்துல இஸ்லாமிய அடிப்படையில் அவர் வாழ்ந்தாரா இல்லையான்றது இரண்டாவது. மக்களுக்கு செய்ததுல இந்துக்களிடத்துல ரொம்ப இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறார். மாட்டுக்கறிய தின்னாத என்று சொல்லி பாபர் நாமால அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாட்டுக்கறி என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில மாட்டுக்கறி சாப்பிடலாம் என்றிருந்தாலும் கூட என்ன செய்கின்றார், மாட்டுக்கறி சாப்பிடாது என்றார் பாபர். அப்படி இருந்த பாபர் என்ன செய்கின்றார்கள், இந்துக்களுக்கு எதிரி போல காட்டுகின்றார்கள். பாபர் என்ன செஞ்சாராம், காலி பண்ணிட்டாராம். எதை காலி பண்ணிட்டாராம், ராமர் கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டினார் என்று சொல்லி ஒரு பொய்யை பரப்புகின்றார்கள். பொய்யை பரப்பி விட்டு அதனால பாபர் மசூதி இடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில வெறியூட்டப்பட்டது, அப்பா இந்துக்கள் அதற்கு பலியானார்கள். ஒரு மிகப்பெரிய திரளை கிளப்பி கரசேவை என்ற பெயர்ல பாபர் மசூதியை இடித்தார்களா இல்லையா, ஏன் இடித்தார்கள், முஸ்லிம்கள் மேல வெறுப்பை உண்டு பண்றான், முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டி விடுகின்றார்கள். பாபர் ராமர் கோயிலை இடிக்கவும் இல்லை, ராமர் கோயில் அந்த இடத்துல இருக்கவும் இல்லை, இல்லாத ராமர் கோயிலை இடித்ததாக இவர்கள் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பொய்யை பரப்பி விட்டார்களே. எப்படி நடந்தது இது, செய்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இது போன்ற அந்த வெறித்தனத்தை வெறிச்செயலை தூண்டிவிட்டு இவர்கள் செய்த வேலை இந்துக்கள் அதுக்கு எதிராக கிளப்பினார்களா இல்லையா, அப்பா இந்து சகோதரர்கள் இதுக்கு பலியாகி விட்டார்கள். பாபர் என்பவர் ராமர் கோயிலை இடித்து விட்டார், ராமர் கோயில் உன்னை கிடையாது அயோத்தியில, பாபர் மசூதி கட்டி இருந்த இடத்துல ராமர் கோயில் இல்ல, அதை சுத்தி எவ்வளவோ ராமர் கோயில்கள் இன்றளவும் இருக்கின்றது. ஆனால் கிளப்பினார்கள், பரப்பினார்கள், பொய்யை பரப்பினார்கள். அப்படி பொய்யை பரப்பி பார்த்தீர்களா, பாபர் என்பவர் உங்களை வந்து பெரிய அளவுக்கு இந்துக்களை நசுக்குவதற்காக அவர் வந்து ஒரு ராமர் கோயிலே இடிச்சிருக்கிறார்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைக்காரன் பார்த்தீர்களா, முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் இந்துக்களை அழித்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா, எத்தனை கோயில்களை இடித்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி பரப்பிவிட்டு எப்படிப்பட்ட ஒரு துவேசத்தை இவர்கள் விதித்திருக்கின்றார்கள். நாம கூட பயிரங்க அறைகோல் விட்டு இருக்கின்றோம், நீ சரியான ஆளாக இருந்தால் இந்த இடத்துலதான் ராமர் கோயில் இருந்தது, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த இடத்துலதான் ராமர் கோயில் இருந்ததற்கு ஏதாவது வரலாற்று ஆதாரம் ஏதாவது இருக்கா, ஒரு ஆதாரம் இருக்கின்றதா, எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில இவர்கள் இந்த வேலையை செய்தார்கள் பார்க்கின்றோம். இதுதான் இவர்களுடைய வேலை, முஸ்லிம்களை ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரித்து இந்துக்களை பயம் காட்டுவது.
இல்லாத ஒரு நிழல் எதிரை உருவாக்கி உங்களை கொல்ல வர்றான். முஸ்லிம்கள் அழிக்கப் போகின்றார்கள், முஸ்லிம்கள் இந்துக்களை கொல்ல போகின்றார்கள், முஸ்லிம்கள் இந்துக்களுடைய கோவில்களை இடிக்கின்றார்கள் என்று சொல்லி வெறியூட்டி, இப்படித்தான் அப்பாவி இந்து சகோதரர்களை அவர்கள் கொலை செய்து வருகின்றார்கள்.